குட் மார்னிங் 8th ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 3ல நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் ஒளி விலகல். பாருங்க பார்க்கலாம். காற்றில் வைக்கப்பட்டுள்ள பளபளப்பான பரப்பின் மீது ஒளியானது பட்டு மீண்டும் காற்றிலேயே எதிரொலிக்கிறது. ஒளி ஊடுருவும் பொருளின் மீது ஒளியானது படும்போது முழுவதுமாக எதிரொலிக்கப்படாமல் பகுதி அளவு எதிரொலிக்கிறது. பகுதியளவு ஒளியானது உட்கவரப்படுகிறது. பெரும்பகுதி ஒளியானது ஒளி ஊடுருவும் பொருளின் வழியே கடந்து செல்கிறது. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. ஆனால் இதே அளவு திசைவேகத்தில் ஒளியானது நீர் அல்லது கண்ணாடியில் பயணிக்காது. ஏனென்றால் அடர்த்தி அதிகமான நீர் மற்றும் கண்ணாடியானது ஒளிக்கதிர்களுக்கு ஓர் எதிர்ப்பினை ஏற்படுத்துகின்றன. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒளி ஒரு பொருளில் பட்டு, அதாவது ஒரு பளபளப்பான பரப்பில் பட்டு மீண்டும் வந்து எதிரொலித்து நமக்கே வரும்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவக்கூடிய பொருளில் ஒளி படும்போது அதாவது முழுவதுமே எதிரொலிக்காமல் பகுதியளவு எதிரொலிக்கும். அப்போ அந்த பகுதியளவு ஒளி வந்து அந்த பொருளாலேயே உட்கவரப்படும். அதாவது பெரும்பகுதி ஒளி பார்த்தீங்கன்னா ஊடுருவும் பொருளின் வழியே கடந்து போகும். பொதுவாக காற்றில் ஒளியோட திசைவேகம் பார்த்திங்கன்னா 3×10⁸ மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம். இதே அளவு திசைவேகத்தில் ஒளி, அதாவது காற்றை விட அடர்த்தி அதிகமான ஊடகமான நீர் மற்றும் கண்ணாடியில் ஒளி வந்து பயணிக்காது. பாருங்க பார்க்கலாம். எனவே காற்று போன்ற அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர்கள் செல்லும்போது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்கின்றன. ஒளியானது ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சை பற்றிய ஒளியின் வளைவு ஒளி விலகல் எனப்படும். இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதாவது ஒளி பார்த்திங்கன்னா ஒரு அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு செல்லும்போது தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும். அந்த நேர்கோட்டு பாதையில் விலகி செல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒளிப்படுற புள்ளியிலிருந்து செங்குத்து கோட்டோட அச்சை பற்றிய அந்த ஒளியோட வளைஞ்ச வளைவைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒளி விலகல்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஊடகம் பார்த்திங்கன்னா அடர்வு குறைவாக இருந்து இன்னொரு ஊடகம் பார்த்திங்கன்னா அடர்வு அதிகமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அதன் செங்குத்து கோட்டை நோக்கி விலகலடையும். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அதன் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இந்நிகழ்வினை கீழ்கண்ட செயல்பாட்டின் மூலம் கண்டுணரலாம். அதாவது ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அடர்வு மிகுந்த ஊடகம், அதாவது கண்ணாடி மாதிரி ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான காற்று ஊடகத்துக்கு ஒளி செல்லுச்சு அப்படின்னா அதோட செங்குத்து கோட்டிலிருந்து விலகி போகும். இதே மாதிரி காற்று மாதிரி இருக்கிற அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு ஒளி செல்லும்போது செங்குத்து கோட்டை நோக்கி செல்லும். இதை வந்து செயல்பாடு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு செயல்பாடு இருக்குது பாருங்க பார்க்கலாம். ஒரு கண்ணாடி முகவியினை எடுத்துக்கொண்டு அதனை நீரினால் நிரப்புக. அதனுள் பென்சிலை படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கவும். தற்போது முகவியின் வழியே பென்சிலை உற்று நோக்கவும். பென்சில் நேராக தெரிகிறதா? இல்லை. நீரின் மேற்பரப்பில் பென்சில் சற்று வளைந்தது போல் காணப்படுவது ஏன்? இப்போ பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி என்னென்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு பென்சிலை வச்சுட்டு அந்த கண்ணாடி முகவை வழியாக பென்சிலை பார்த்தோம்னா பென்சிலோட அடிப்பகுதி நேராக இருக்கிற மாதிரி இருக்கும், மேற்பகுதி பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பாருங்கள். இந்த செயல்பாட்டில் ஒளிக்கதிர்கள் நீரிலிருந்து, நீருங்கிறது அடர்வு அதிகமான ஊடகம், காற்றிற்கு அடர்வு குறைவான ஊடகத்துக்கு செல்கின்றன. அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்திற்கு செல்லும் ஒளியானது அதன் நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும் என்பதனை ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளீர்கள். எனவே கண்ணாடி முகவையில் உள்ள நீரின் வழியே பென்சிலை பார்க்கும்போது அது வளைவாக தெரிகிறது. இம்பார்ட்டன்ட் ஒன்று, ஈஸியான ஒன்று. இப்போ நம்ம கண்ணாடி வழியாக பென்சிலை பார்க்குறோம். இப்போ இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற நீருங்கிறது வெளியில் இருக்கிற காற்றை விட அடர்வு அதிகமான ஊடகம். அதனால் அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து வெளியில் காற்றுக்கு அடர்வு குறைவான ஊடகத்துக்கு ஒளி வரும்போது அதோட அந்த செங்குத்து கோடு இருக்கு இல்லையா, அதை விட்டு விலகி செல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பென்சில் அடிப்பகுதியில் நேராகும், மேல்பகுதியில் கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி இருக்கும். இது ஒளி விலகலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் ஒளி விலகல் எண்.
ஓர் ஊடகத்தில் ஒளிவிலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தினை சார்ந்தது. ஓர் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது விலகல் குறைவாகவும், ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும்போது விலகல் அதிகமாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக ஒளிவிலகல் எதை பொறுத்தது அப்படின்னா, ஊடகத்தில் இருக்கிற ஒளியோட திசைவேகத்தை பொறுத்தது. ஊடகத்தில் ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருந்தால் விலகல் குறைவாக இருக்கும், திசைவேகம் குறைவாக இருந்துச்சுன்னா விலகல் வந்து அதிகமாக இருக்கும். ஓர் ஊடகத்தின் ஒளி விலகல் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் என்னும் பதத்தால் குறிக்கப்படுகிறது. அதாவது காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவாகும். இதனை தனித்த ஒளி விலகல் அண்ட் அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என குறிப்பிடுகிறோம். மேலும் கிரேக்க எழுத்து மியூ, இதன் உச்சரிப்பு மியூ மூலம் குறிப்பிடப்படுகிறது. இம்பார்ட்டன் ஒன்று, அதாவது பொதுவாக ஒளியோட திசைவேகம் எதை எந்த லெட்டரில் சொல்லுவோம் அப்படின்னா, ஒளி விலகல் என்ன மியூங்கிற லெட்டரில் சொல்லுவோம். இது ஒரு கிரேக்க எழுத்து. இந்த மியூங்கிறது என்ன அப்படின்னா, காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே இருக்கிற தகவத்தான் நம்ம ஒளி விலகல் என்னன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் பார்க்கலாம், மியூக்கல்ட்டு காற்றில் ஒளியின் திசைவேகம், சிங்கிறது பொதுவாக காற்றில் வெலாசிட்டி ஆஃப் ஏர்ன்னு சொல்லுவோம். காற்றில் ஒளியின் திசைவேகம் சின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ மியூக்கல்ட்டு சி பை வி. இரண்டும் ஒரே மாதிரியான அளவீடுகளின் தகவு என்பதால் ஒளிவிலகல் எண்ணிற்கு அழகு இல்லை. ஏன்னா ரெண்டுமே திசைவேகம், திசைவேகத்தோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் பை வினாடி தான் ரெண்டுலேயுமே. அப்போ மீட்டர் பை வினாடி ரெண்டு பக்கம் போட்டோம்னா மேலேயும் கீழே கேன்சல் ஆகிருங்கிறதுனால ஒளிவிலகல் எண்ணுக்கு எந்த ஒரு அழகும் இல்லை. எந்த ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் காற்றை விட குறைவாக இருக்கிறதோ அந்த ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ காற்றுங்கிறது அடர்த்தி குறைந்த ஊடகம்னு சொன்னால், அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஊடகத்தோட திசைவேகம் காற்றை விட குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே கிடைக்கிற மியூ பார்த்திங்கன்னா ஒன்றை மியூவோட மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஒரு சில பொருள்களின் ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கலாம். காற்று ஒளிவிலகல் எண் 1, நீர் 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ் 1.56, வைரம் 2.41. இப்போ பாருங்கள், பொதுவாக ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரப்படுகிறது. இப்போ பாருங்கள், ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து இன்னொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரலாம். அது எப்படின்னு பாருங்கள், மியூ 1.2 இரண்டாவது ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண் பை முதல் ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண். 2 ரெண்டாவது ஊடகம், 1 முதல் ஊடகம். அப்போ அதுக்கான ஃபார்முலாவை போட்டோம் அப்படின்னா, இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா, சி பை V2 வச்சுக்கிறோம். ரெண்டாவது ஊடகங்கிறதுனால பை சி பை V1. இப்போ பாரு, சிசி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், V1/V2. ஆகவே ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது முதல் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இரண்டாவது ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தோம், அதாவது ரெண்டு ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் தெரிஞ்சதுன்னா ரெண்டுக்கு இடையில் இருக்கிற தகவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் பை இரண்டாவது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கலாம், ஈஸியான சம்மு, எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம சும்மா சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 கொடுத்தாச்சு. ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர் வினாடி -1 கொடுத்தாச்சு. காற்றை பொறுத்து ஊடகத்தில் ஒளிவிலகல் எண் கேட்குறாங்க. ஒளிவிலகல் எண் மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, காற்றில் ஒளியின் திசைவேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் சி பை வி. சி எவ்வளோ, 3 × 10⁸ பை 2 × 10⁸ 10⁸ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/2 கேன்சல், 1/1.5. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா 2 m/s கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சம்மு, நீரின் ஒளிவிலகல் எண் கொடுத்தாச்சு 4/3, கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 3/2. நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. இது நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா பின்னாடி, அந்த தகவு அந்த ஃபார்முலா.
இப்போ ரெண்டு ஊடகம் நீர் ஒன்று கண்ணாடி ஒன்று. மியூ வந்து நீர் கண்ணாடி, மேலே கண்ணாடியோட ஒளிவிலகலன் பை நீரின் ஒளிவிலகலன். கண்ணாடிக்கு எவ்வளவு? 3/2 / 4/3. இப்போ ரிவர்ஸாக போட்டு பெருக்கணும் அப்படின்னா 3/2 × 3/4. 3 × 3 9/2 × 4 8. 9/8 1.125. இதுக்கு யூனிட்டு கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு இந்த ரெண்டு சம்மு, இந்த ரெண்டு சம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், ஒளி விலகல் வரையறு. இந்த மூணு கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த மூணையும் ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.